உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருடைய ஃபைனல் போட்டியில இந்தியன் டீம் பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கு. இந்திய நியூசிலாந்து அணிகள் மோதும் இந்த போட்டி இன்னைக்கு மதியம் தொடங்க இருக்கு. இதுக்காக இந்தியன் டீமின் பிளேயிங் லெவனை பிசிசிஐ நேத்து அறிவிச்சது. இந்தியன் டீமின் பேட்டிங் வரிசையை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்த முடிவை வந்தாலும் பவுலிங்ல இந்தியன் டீம் ரிஸ்க் எடுத்திருக்கு. இங்கிலாந்து பிச் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு நல்லவை கை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அங்க பால்ல நல்ல வேகமும் நல்ல ஸ்விங்கும் இருக்கும். இதனால நியூசிலாந்து டீம் 5 வேகப்பந்து வீச்சாளர்கள் கூட களமிறங்க திட்டம் போட்டு வராங்க. ஆனால் இந்தியன் டீமும் 3 வேகப்பந்து வீச்சாளர்கள் மற்றும் அஸ்வின் ஜடேஜா என 2 ஸ்பின் போலர்கள் கூட களமிறங்குறாங்க. சவுத்தாம்டன் நகர்ல இந்த போட்டி நடைபெறும் 5 நாட்களும் வானத்துல கருமேகம் சூழ்ந்திருக்கணும், அவ்வப்போது மழைப்பொழிவு ஏற்பட்டு ஆட்டம் தடைப்பட வாய்ப்பிருக்கணும் கணிக்கப்பட்டிருக்கு. இந்த கணிப்பின்படி ஒருவேளை மழை வந்தால் பிச்சில் ஈரப்பதம் ஏற்பட்டு பால்ல நல்ல ஸ்விங் இருக்கும். ஆனால் இது ஸ்பின் போலர்களுக்கு கை கொடுக்காது. அஸ்வின் மற்றும் ஜடேஜா ஆகியோர் விக்கெட் எடுக்க வேண்டும்னா ஓரளவுக்காவது வெயிலடிச்சு பிச் நல்லா வறண்டு காணப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா அவங்க விக்கெட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்கன்னு கிரிக்கெட் வல்லுநர்கள் கணிச்சிருக்காங்க. ஆனாலும் வானிலை கணிப்பையும் மீறி அஸ்வின் மற்றும் ஜடேஜாவை நம்பி பிசிசிஐ ரிஸ்க் எடுத்திருக்கு. அஸ்வினை பொறுத்த வரைக்கும் லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மென்களுக்கு பெரும் அச்சுறுத்தல இருக்கக்கூடியவர். உலக டெஸ்ட் கிரிக்கெட்ல இதுவரைக்கும் 200 முறைக்கு மேல லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மென்களின் விக்கெட்டை எடுத்த ஒரே ஒரு வீரரா அஸ்வின் இருந்துட்டு வராரு. நியூசிலாந்து டீமின் டாப் ஆர்டர்ல நிறைய லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மென்கள் இருக்கிறதுனால அஸ்வின் டீமுக்கு உதவுவார்னு சொல்லப்படுது. அதே போல ஜடேஜா பவுலிங்ல மட்டும் இல்லாமல் பேட்டிங்லையும் சிறப்பாக செயல்பட்டு வராரு. இவர் லோயர் ஆர்டர்ல பேட்டிங்க்கு உதவுவார் என்கிற காரணத்தினால சேர்க்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. கடந்த 3 வருஷத்துல அவருடைய பேட்டிங் சராசரி 57 உள்ளது.